லியோ படத்தில் ஆரம்பித்த மன்சூர் அலிகான் த்ரிஷா இஷ்யூ இன்னும் போயிட்டு இருக்கு. அதாவது மன்சூர் அலிகான் அவர்கள் த்ரிஷா அவர்கள் கிட்ட மன்னிப்பு கேட்ட மாதிரி ஒரு ப்ரெஸ் நோட் அனௌன்ஸ் பண்ணாரு. பட் அந்த ஒரு பிரச்சனை ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் ஜஸ்ட் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமே த்ரிஷா அவர்கள் மீது மான நஷ்ட ஈடு வழக்கு போட்டாரு. ஸோ அந்த வழக்கை இன்னைக்கு விசாரிச்ச உயர் நீதிமன்றம் நியாயப்படி நீங்க பேசினதுக்கு த்ரிஷா தான் உங்க மீது வழக்கு தொடர்ந்துருக்கணும், நீங்க இதுக்கு சம்பந்தமே இல்லாம வழக்கு போட்டுறீங்கன்னு சொல்லிட்டு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எப்படி இந்த வழக்கை இப்போ தள்ளுபடி பண்ண போறாங்க அண்ட் இதோடையாச்சும் இந்த பிரச்சனை முடிவுக்கு வருதான்னு பார்க்கலாம். அண்ட் ஐ திங்க் மன்சூர் அலிகான் அவர்கள் ட்ரெண்ட் ஆனதுல கொஞ்சம் ருசி கண்டுட்டாரு போல. அதுவும் அவரோட சரக்கு படத்துக்கும் ஒரு ப்ரொமோஷனா இருக்கும்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப இந்த பிரச்சனையை வளர்த்துக்கிட்டே இருக்காரு. அண்ட் லியோ படம் ரிலீஸ் ஆகி ஓடிடியில வந்து எல்லாருமே அடுத்து தளபதி அறுத்துட்டு பக்கம் போயாச்சு. பட் இவங்க ரெண்டு பேர் இஷ்யூ மட்டும் ஒரு ட்ராக்ல அப்படியே போயிட்டு இருக்கு. அண்ட் ரீசெண்டா த்ரிஷா அவர்கள் அனிமல் படத்தை பார்த்துட்டு கல்ட்டு படம்னு சொல்லிட்டு இன்ஸ்டா ஸ்டோரியில வச்சாங்க. அண்ட் அவங்க இன்ஸ்டா ஸ்டோரி வச்ச உடனே எல்லா பக்கத்துல இருந்தும் செம்ம அடி. ஏன்னா அனிமல் படம் ஒரு ஆணாதிக்கம் கண்டென்ட், அந்த படத்தையே இன்ஸ்டாவில கல்ட்டு வைக்கிறீங்க. பட் ஆனா மன்சூர் அலிகான் பேசினதுக்கு மட்டும் கேஸ் போடுறீங்க அப்படின்ற மாதிரி த்ரிஷா அவர்களுக்கு எல்லா பக்கத்துல இருந்தும் பலத்த அடி விழுந்ததுல உடனே இந்த ஸ்டோரியை டெலீட் பண்ணிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடையாச்சும் இந்த பிரச்சனை முடியுதான்னு பார்க்கலாம். தேங்க்யூ.